ட்ராஷ் டீம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் நானே வருவேன். செல்வராகவனுடைய டைரக்ஷன்ஸ், அவரோட டைரக்ஷனில் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து செல்வராகவனுக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. படத்தில் வந்து செல்வராகவன் தனுஷ் ப்ளஸ் யுவன் காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். படத்துடைய ஸ்டோரி, ஒரு ட்வின் பிரதர்ஸ் தனுஷ் ஒன் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு, தனுஷ் ஒன் தனுஷ் டூ அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆன பர்சன் பை பர்த்லேருந்தே, அதாவது ரொம்ப ரகார்டாக பிஹேவ் பண்ணுறது, லைக் வந்து ஒரு கொலை பண்ண கூட தயங்காத ஒரு கேரக்டராக ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. தனுஷ் நம்பர் டூ தம்பி, அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு கேரக்டராக ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட அப்பாவையே கொன்னனால குடும்பத்துலேருந்து ஒதுக்கப்படுறாரு தனுஷ் நம்பர் ஒன், அதாவது அண்ணன் தனுஷ். ஸோ இது அப்படியே போய் தனுஷ் ஒன்னோட லைஃப் எப்படி ஆகுது அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் ஒரு குதிரைகளெல்லாம் வந்து பார்த்துக்கூடிய இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிவிட்டு ஒரு நார்த் இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைகளோடு வாழ்ந்துட்டுருக்காரு. இதுதான் தனுஷ் ஒன், அதாவது அண்ணன் தனுஷோட லைஃப் இப்படி இருக்குது. தம்பி தனுஷ், அவர் ஒரு நார்மலாக ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒரு குழந்தையோடு இருக்காரு சிட்டியில், அந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு. ஸோ இங்கே ரெண்டு பேரோட லைஃப் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தம்பி தனுஷுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அண்ணன் தனுஷ்கான ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஈக்குவலான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர் செல்வராகவன். ஸோ என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப்லன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி தனுஷோடைய பையன் இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் நிறைய சேஞ்சஸ் ஆகுது, லைக் படிப்பில் வந்து ப்ராப்பராக அந்த பொண்ணால் கவனம் செலுத்த முடியல, ரூமில் தனியாக பேசிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர் வந்து தனுஷ் நோட் பண்ணுறாரு. சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறாரு. போகிற இடத்துல என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இன்னும் அனாலிசிஸ் எடுத்து பார்த்துக்க மாதிரி தான் தெரிஞ்சுது, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு பேய் மாதிரியே சித்தரிச்சிருக்காங்க, இது வந்து ஒரு ஹாரர் மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேய் யார் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அண்ணன் தனுஷ் வந்து காட்டில் வாழ்ந்துட்டுருக்காருன்ட்டு, ஒரு கட்டத்தில் அந்த சைக்காலஜிக் பிஹேவியர்னால தன்னோட ஒய்ஃபையும் கொண்டுடுறாரு, பசங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் கொண்டுடுறாரு. அந்த இறந்த ஒரு பையனோட ஆவி தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே பூந்துருக்கு. பூ வந்து ஆஸ் யூஷுவல் ஆவிக்கெல்லாம் என்ன ஒரு டிமாண்ட் வைக்கும் இல்லையா, அதே மாதிரி டிமாண்ட் வைக்கிது என்ன அப்படின்னா, என் சாவுக்கு காரணமாக இருந்த என் அம்மாவோட சாவுக்கு காரணமாக இருந்த என் அப்பாவை கொல்லணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்குது. ஸோ இப்போது தம்பி தனுஷ் அண்ணன் தனுஷை கொன்னாரா இல்லையா, அந்த பேயோட டிமாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம செல்வராகவன் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி பேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லைன்னு தான் உண்மை. ஆனால் மற்ற செல்வராகவன் படங்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு. மற்ற செல்வராகவன் படம்லாம் வந்து பார்த்த உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் ஓ இதுதான் கதையாங்கிறது புரியும். இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி கதையை ஸ்கெச் பண்ணிட்டாரு. ஆனால் எங்கே நழுவு விட்டார் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து என்னடா சொல்ல வரீங்கன்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு இல்லையா, அந்த க்வெஸ்டினுக்கு பதிலே இல்லாமல் போயிடுச்சு. இதில் வேறு பார்ட் டூக்கு வேறு லீடு கொடுத்துருக்குறாங்க. பார்ட் டூ வந்து இந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுதான். நாளைக்கு வேறு பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகுது, பொன்னியின் செல்வனுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிற ஒரு டாஸ்க் இந்த ஒரு சேலஞ்சு டீமுக்கு இருந்துச்சு. அந்த சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்னு கேட்டால் அதுவும் கிடையாது. தனுஷ் தன்னோட அண்ணனுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா தனுஷ்க்கு ஒரு கம்பேக் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். ஆக்சுவலாக யுவனுடைய பிஜிஎம், யுவனுடைய சாங்ஸ் எல்லாமே படத்துக்கு ஒரு பில்லராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிஜிஎம்ஸ், யுவனுடைய கரியர்லேயே வந்து இந்த படம் வந்து மைல்கல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அவங்களோட அவரோட பிஜிஎம்ஸ் எல்லாமே. ஓவராலாக பார்க்கும்போது ஆக்டிங் வைஸ் யாருமே குறை வைக்கல. ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த ரெண்டு தனுஷை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒதுக்கிட்டாங்க, இன்னொருத்தர் செகண்ட் ஆஃபில் ஒதுக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிக்கும், ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் செகண்ட் ஆஃப் பிடிக்கும். உன மொத்த படமுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக குறைவாக தான் இருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் மூவி தான். நம்ம சேனலில் வந்து இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக இந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜாக 2.5 out of 5 தரலாம். இல்லை எனக்கு வந்து இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, அந்த கேரக்டர் பிடிச்ச அப்படினாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படினாலும் 2.5 தான் தர முடியும். செகண்ட் ஆஃப் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கா 2.5 தான் கொடுக்க முடியும். இல்லை நான் ஒரு நியூட்ரல் ஃபேனாக பார்க்குறேன், நான் செல்வராகவனுக்காக படம் பார்க்க போகிறேன், தனுஷோட ஆக்டிங்காக பார்க்க போகிறேன், யுவனோட பிஜிஎம்காக பார்க்க போகிறேன், இந்த மூணு பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் நான் படம் பார்க்க போகிறேன்னா தாராளமாக இந்த படத்துக்கு 3 தரலாம். இல்லை கதை எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி வேணும், ஒரு செல்வராகவன் கரியர்லேயே வந்து இது ஒரு வெர்சடைல் ஸ்டோரியாக இருக்கும்னு நம்பி தான் போனேன் அப்படின்னா டிசப்பாயின்ட்மெண்ட் மட்டும்தான் மிஞ்சும். ஸோ இதே மாதிரி வேறு ரிவியூ நான் உங்களை சந்திக்கிறேன். இது சாடா சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.